சற்று முன் ராஜ்பவனை காலி செய்தார் ஆளுநர் ரவி. திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழகத்தின் உயர்கல்வி சிறப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தேசிய தரவரிசையில் சிறந்த இடங்களை பிடித்த கல்வி மையங்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் NIRF தரவரிசையில் டாப் இடங்களை பெற்ற சென்னை IIT, அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 11 கல்வி நிறுவனங்கள் சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்துதான் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் தமிழகத்தில் கல்வித்தரம் திருப்திகரமாக இல்லை என கூறியிருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட அவர் இதே போன்ற கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையிலும் மீண்டும் அதே போன்ற கருத்துக்களை ஆளுநர் ரவி கூறி வருகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ரவி, 2020 முதல் 3வது முறையாக இது போன்ற பாராட்டு விழா நடைபெறுகிறது. NIRF தரவரிசையில் டாப் 10 இடங்களுக்குள் வருவது எல்லாம் மிகப்பெரிய சாதனை. அதை சிறப்பாக செய்துள்ள தமிழக கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்த்துக்கள். நாட்டின் சிறந்த கல்லூரிகளில் டாப் 20 இடங்களில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இடம்பிடித்து இருக்கிறது. மேலும் இதற்கு முன்பு வரை தமிழக பல்கலைக்கழகங்கள் தனித்தனியாக செயல்பட்டு வந்தனர். அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு இருந்தது இல்லை. அதே நேரம் இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் அவர்களால் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இந்த தரவரிசை பட்டியலில் தேசிய அளவில் முதலிடத்தை IIT மெட்ராஸ் பிடித்துள்ளது. மாநில அளவில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தை பிடித்திருப்பது பெருமையை தேடித்தரும் விஷயமாகவே இருக்கிறது. வேளாண்மை, பொறியியல் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் நல்ல ரேங்கிங் பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் அதிக அளவில் PhD முடிக்கிறார்கள். ஆனால் அதன் தரம் திருப்திகரமாக இல்லை. PhD படிப்பின் தரத்தை உயர்த்த வேண்டும். மாநிலத்தில் ஓரிரு கல்வி நிறுவனங்களில் மட்டுமே கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது. இந்த நிலைமையை மாற்றி அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் PhD கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இதை அதிகரிக்க வேண்டும். நீட் தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலமாக JRF சலுகைகள் பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும். நீட் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி ஒவ்வொரு முறையும் பேசும்போது வேண்டுமென்றே தமிழக அரசை சீண்டும் வகையில் பேசி வருகிறார். குறிப்பாக கல்வித்தரம் சரியில்லை என்று சொன்ன போதும் சரி, ராமரை நீக்கினால் இந்தியா என்ற நாடே இருக்காது என்று சர்ச்சை கூறிய பேச்சு, அடுத்தடுத்து வேண்டுமென்றே திமுகவை சீண்டும் வகையில் பேசி வருகிறார் ஆளுநர் ரவி. மேலும் ஆளுநர் ரவியின் இந்த பேச்சு மத ரீதியாகவும் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் ஆளுநர் ரவி. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி ராஜ்பவனை காலி செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும், அநேகமாக ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கப் போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து அவர் நேரடியாக மீண்டும் டெல்லி சென்று அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.